ஒரு பிரம்மாண்டமான கேலக்சி எப்படி உருவாகும், ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் இருக்கு, அதோடைய கடைசி காலகட்டத்தை முடிச்சுது, அது வெடிச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அந்த வாயுக்களை ஒவ்வொரு நட்சத்திரமாக கிரியேட் பண்ணி அந்த பிளாக் ஹோலோடைய அந்த ஈர்ப்பு விசை காரணமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேலக்சியாக மாறும். இதுதான் கோட்பாடுகளோட இப்போ வரைக்குமே நமக்கு தெரிஞ்சது. ஆனால் விஞ்ஞான உலகம் இந்த கேலக்சி பிரம்மாண்டமான கேலக்சி உருவாகிறதுக்கு வேறு சில காரணங்களே சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத இந்த வழியில் நம்ம இன்டெப்த்தை பார்க்கலாம். ஒருவேளை இது மூலியமாக கூட நம்மளுடைய மில்கிவே கேலக்சி கிரியேட் ஆகிருக்கலாம். அது என்ன ஏதுன்றத நம்ம இன்டெப்த்தை பார்க்கலாம் வாங்க. ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். கேலக்சி அப்படின்றது பல விதங்களாக இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொன்றும் அதோடைய ஷேப் அண்ட் அதோடைய சைஸ் பேஸ் பண்ணி நம்ம வெவ்வேறு கேலக்சியாக நம்ம பிரிச்சிருப்போம். உதாரணத்துக்கு எலிப்டிக்கல் கேலக்சி, ஸ்பைரல் கேலக்சி, இர்ரெகுலர் கேலக்சி, டாஃப் கேலக்சி கூட இருக்குது. அதாவது குள்ள கேலக்சிஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். குள்ள விண்மீன் அப்படின்றது நம்மளுடைய ஓன் கேலக்சியான மில்கிவே கேலக்சியை சுற்றி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கேலக்சிஸ் இருக்கலாம். லார்ஜ் மேக்னெட்டிக் கிளவுட், ஸ்மால் மேக்னெட்டிக் கிளவுட்ஸ் அப்படின்ற நம்ம வெவ்வேறு பேர்களை அதுக்கு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் உருவான அந்த ஒரு சில பில்லியன் வருடங்கள் அல்லது மில்லியன் வருடங்கள்லேயே எக்கச்சக்கமான டாஃப் கேலக்சி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த டாஃப் கேலக்சி சும்மா இருக்குமா என்ன, அதோடைய மையத்தில் கண்டிப்பாக கருந்துளைகளை வச்சுருக்கோம். கருந்துளை அப்படின்றது அந்த ஒரு கேலக்சியில் மட்டுமா இருக்கும் அல்லது இந்த யூனிவர்ஸில் அந்த ஒரே ஒரு டாஃப் கேலக்சி மட்டுமா உருவாக இருக்கும், கண்டிப்பாக கிடையாது. யூனிவர்சல் ரூல் படி ஒரு இடத்துல ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னா அதோடைய அடுத்த இடத்துலையோ அல்லது அந்த இடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்துலையோ கண்டிப்பாக வேறு ஒரு பொருள் உருவாகலாம், ஒரே லாவுடைய அடிப்படையில், அதாவது ஒரே விதிகளின் அடிப்படையில். ஸோ ஒரு இடத்துல டாஃப் கேலக்சி உருவாகிச்சு, அதோடைய மையத்தில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயோ அல்லது அதுக்கு ரொம்ப தொலை தூரத்துலேயோ வேறு ஒரு டாஃப் கேலக்சியும் அதோடைய மையத்துலேயும் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் அப்படின்றது உருவாகிடுச்சு. இரண்டு கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் அதுக்குன்னு ஒரு தனித்தனி டாமினேஷனான ஒரு ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டியை கண்டிப்பாக வச்சுருக்கோம். இந்த ரெண்டு கேலக்சியுமே ஒன்று சேரும்போது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கேலக்சியை உருவாக்கும். இதை நீங்கள் கேலக்சி கொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமே. இன்னொரு ஒரு இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு பிளாக் ஹோல் கொல்யூஷன் அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இது கேலக்சி மோதுனதுன்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸும் கண்டிப்பாக மோதும். இந்த இரண்டு பிளாக் ஹோல்ஸும் இந்த இரண்டு கருந்துளைகளும் மோதி கடைசியில் ஒரு கருந்துளைகளை உருவாக்கும். இந்த ஒரு கருந்துளைகள் அப்படின்றது இந்த இரண்டு வெவ்வேறு கருந்துளையை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை ஒன்றாக்கி ஒரு ரெகுலர் ஷேப்லேயோ அல்லது இர்ரெகுலர் ஷேப்லேயோ ஒரு கேலக்சியை உருவாக்கும். இது ஒரு பிரம்மாண்டமான கேலக்சியாக இருக்கலாம். ஒருவேளை அது இரண்டு கேலக்சிகள் மட்டுமே சேர்ந்துச்சுன்னா ஒரு அளவான ஒரு கேலக்சியாக இருக்கலாம். ஆனால் எக்கச்சக்கமான டாஃப் கேலக்சி ஒன்று சேர்ந்துச்சுன்னா மேபி நம்மளுடைய ஓன் கேலக்சியான மில்கிவே கேலக்சி மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இதுக்கான ஆதாரங்களை ரீசெண்டாக விஞ்ஞானிகள் சந்திரா ஸ்பேஸ் எக்ஸ்ரே மூலியமாக எடுத்திருக்காங்க. பொதுவாக கேலக்சி அப்படின்றதும் அல்லது அது மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் அப்படின்றதும் கண்டிப்பாக கேலக்சியை சுற்றி இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களை உள்ளிழுக்கும், அதாவது அழிக்கும். அப்படி அழிக்கும்போது அதை சுற்றி எக்கச்சக்கமான வெப்பம் அப்படின்றது வெளியேற்றப்படும். இந்த வெப்பத்தை பார்க்குறதன் மூலியமாக தான் சந்திர எக்ஸ்ரே வந்து இப்போ வரைக்கும் நமக்கு எக்கச்சக்கமான தகவல்களை கொடுத்துட்டே வந்திருக்கு. அந்த அடிப்படையில் பல கேலக்சிகளை பார்த்துருக்காங்க. இது மையத்தில் பிளாக் ஹோலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு விகிதமும் வெப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 760 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் ஏபிள் 133 அப்படின்ற ஒரு விண்மீன் தொகுப்பில் இரண்டு வெவ்வேறு ஒரு டாஃப் கேலக்சியை பார்த்துருக்காங்க. இந்த ரெண்டு டாஃப் கேலக்சியும் அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலில் இரண்டு கேலக்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அழிக்கிறதன் மூலியமாக ஒரே கேலக்சியாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுது. நம்ம கேலக்சி மோதலோ அல்லது இந்த கேலக்சி அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய கருந்துளை மோதலோ ஈஸியாக ஒரு செகண்டில் மோதிடாது. அது ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளும் ரெண்டு கேலக்சிக்கு நடுவில் வந்து பரிமாறிக்கொள்ளும், அதாவது அதனுடைய நட்சத்திரங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு டெயில் அப்படின்றது உருவாகும், அதாவது வால் அப்படின்றது உருவாகும். இதை வச்சு தான் இந்த கேலக்சி இணைய போகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த வால்களுடைய அடிப்படையில் கண்டிப்பாக இந்த இரண்டு கேலக்சியுமே ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கேலக்சியாக மாறும் அப்படின்ற ஒரு தரவுகளை நமக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பூமியிலிருந்து 3.2 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஏபிள் 175 அப்படின்ற ஒரு விண்மீன் கிளஸ்டரில் இதே மாதிரியான எக்கச்சக்கமான மோதல் நிலையில் இருக்கக்கூடிய டாஃப் கேலக்சிகளை விஞ்ஞானிகள் பார்த்துருக்காங்க. இதுவுமே வியப்பூட்டுற விதத்தில் எக்கச்சக்கமான வெளிப்பாடுகளாக நமக்கு கொடுத்துருக்கு. இந்த கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸுமே ஒன்றிணையும் போது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வெப்பத்தை வெளியேற்றிருக்கு. இந்த கேலக்சி ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய கேலக்சியாக மாறலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க.
அப்படியே இப்போ நம்ம மில்கிவே கேலக்ஸியை நோக்கி வருவோம். மில்கிவே கேலக்ஸி எவ்வளோ பெருசு, இதை சுற்றி சின்ன சின்ன டாஃப் கேலக்ஸி இருக்குது. இந்த ஸ்மால் மேக்னடிக் கிளவுட், லார்ஜ் மேக்னடிக் கிளவுட்ஸை நான் சொல்கிறேன். இந்த கேலக்ஸி சின்ன சின்ன கூட்டங்கள். ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி உருவாகும் போது பக்கத்தில் வந்திருக்கலாம் ரொம்ப தூரத்துலேருந்து. இதுவே இன்னொரு ஒரு கோட்பாடு, நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸியிலிருந்து பிரிஞ்சு போயிருக்கலாம். இரண்டு வெவ்வேறு கோட்பாடுகள் இருக்குது, இரண்டையுமே இப்போ வரைக்குமே நம்ம உறுதிப்படுத்தலை. ஸ்மால் மேக்னடிக் கிளவுட், லார்ஜ் மேக்னடிக் கிளவுட், இந்த எல்லையை தாண்டி நம்ம இன்னும் நம்மளுடைய பார்வையை பெரிதாக்கலாம். ட்ரையங்குலம் கேலக்ஸி அப்படின்றது இருக்குது, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அப்படின்ற இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான கேலக்ஸி இருக்குது. நம்மளை நோக்கி ரொம்ப வேகமாக படையெடுத்து வந்துட்டுருக்கு. நம்மளும் சும்மா இல்லை, நம்மளுடைய மேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இரண்டுமே ஃப்யூச்சரில் கோலைட் ஆகும். கோலைட் ஆகும்போது நம்ம இரண்டு கேலக்ஸியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேலக்ஸிக்குள்ளே கண்டிப்பாக பரிமாறிக்கொள்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்டர் கேலக்டிக் கொல்யூஷன் காரணமாக பிரம்மாண்டமான பெரிய கேலக்ஸி அப்படின்றது அவுட்புட்டில் தெரியும். அதை நம்ம மில்கோட்ராமா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். மில்கிவே கேலக்ஸி, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, இதை நம்ம மில்கோட்ராமா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதே மாதிரியான வெளிப்பாடுகள் தான் நம்ம ஒட்டுமொத்த கேலக்ஸி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேலக்ஸியுமே பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க. ஆனால் அந்த டாஃப் கேலக்ஸி உருவாகிறதுக்கான காரணம் நம்மளுடைய முக்கியமான அந்த கோட்பாடான மிகப்பெரிய நட்சத்திரம் வெடித்து ஒரு சின்ன கருந்தலையோ அல்லது அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கருந்தலையோ மாறலாம். ஸோ இந்த கருந்தலையுடைய உருவாக்கம் தான் இந்தளவுக்கு மிகப்பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக இருக்கட்டும், ஹைப்பர் மேசிவ் பிளாக் ஹோலாக இருக்கட்டும், உருவாக்கி அதை சுற்றி மிக பிரம்மாண்டமான கேலக்ஸியை உருவாக்குது. ஸோ நம்மளுடைய தியரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம இந்த செயல்பாடு மூலியமாக தான் மில்கிவே கேலக்ஸியாக இருக்கட்டும் அல்லது ஒட்டுமொத்த கேலக்ஸிகளும் உருவாக இருக்குது அப்படின்ற ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு நம்ம வருவோம். நம்ம பூமியிலிருந்து பல பில்லியன் ஒளி ஆண்டுகள் தாண்டி இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸிகளை நம்ம பார்க்குறோம். நம்ம இது ஒரு மிகப்பெரிய அகன்ற பார்வை அப்படின்றத எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுடைய ஓன் சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய விடை புரியாத விடை தெரியாத ஒரு கிரகத்தை பற்றின தகவல் இப்போ வரைக்குமே நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஒரு சரியான புகைப்படம் கூட இப்போ நம்மகிட்ட இல்லை. மேத்தமெட்டிக்கலாகவோ கொஞ்சம் தியரிட்டிக்கலாகவோ ஒரு சில இல்யூஷன் இந்த புகைப்படங்கள் இருக்கே தவிர இதை நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன் எதுக்குன்றதை நீங்கள் ஒரு நாளாவது யோசிச்சது உண்டா? உங்களுக்கான அந்த விடையை இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஐகார்டை உங்களுக்கு நிறைவுபடுத்தும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஐகார்டை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிளானட்எக்ஸ் அல்லது பிளானட் நைனோ பிளானட் டென் இந்த தியரி பற்றின உங்களுடைய முழு அறிதல் கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான வினோதமான வீடியோ நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூ லோகபாலகார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீரோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.